கம்பனும் ஸ்ரீமட்டமும் இம்மாதிரி கவி சக்கரவர்த்தி என்னும் கம்பனுக்கே மடத்தோடு சொந்தம் இருக்கிறது. மடம் இருக்கிற காஞ்சி மண்டலம்தான் கம்பர் பிறந்து வளர்ந்த அவருடைய சொந்த ஊர் என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவர் பெயர் வசிஷ்ட பாரதி, முதுபெரும் புலவர். இவரையும் தமிழ் தாத்தா என்றே சொல்லலாம். கம்பரை கம்பநாடர், கம்பநாட்டாழ்வார் என்கிறார்கள். இதிலிருந்தே அவர் சோநாட்டில் உள்ள தேரழுந்தூரில் வந்து தங்கியவர்தான். அவருடைய சொந்த சீமை சோநாடாக இல்லாத கம்பநாடு என்று ஆகிறது. முன்னூல்களை பார்த்தால் கம்பநாடன் என்பது காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஏகம்பரநாதனின் பெயராகவே தெரிகிறது. ஏகம்பன் என்பது கம்பன் என்றாகலாம், அல்லது கம்பாநதி பாய்வதால் காஞ்சி மண்டலத்திற்கு கம்பநாடு என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கொள்ளலாம். இப்படி இன்னொரு சீமையிலிருந்து இவர் சோநாட்டுக்கு போய் வாசம் செய்ய ஆரம்பித்திருந்ததால் தான் இவர் புதிதாக போன சீமைக்காரர்கள் இவரை இன்ன நாட்டுக்காரர் என்று சொல்லி கம்பநாடர் என்று பெயர் வைக்க இடம் ஏற்படும் என்பது இந்த தமிழ் தாத்தாவின் கருத்து. அந்த கருத்தில் மேலும் தாளித்து கொள்ள என்னிடம் கொஞ்சம் சரக்கு இருக்கிறது. காஞ்சி மண்டல சம்பந்தமே கம்பரை நம் மடத்தோடு உருவப்படுத்த போதும் என்றாலும் கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு 3 மைலில் அம்பி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. புலவச்சேரி மாதிரி இதுவும் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரருக்கு சொந்தமான கிராமம். கிபி 1111 விஜயகண்ட கோபாலன் என்ற தெலுங்கு சோழ ராஜா இந்த கிராமத்தை மடத்துக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்திருக்கிறான். அந்த தான சாசன தாமிர பட்டயம் செப்பேடு மடத்தில் இருக்கிறது. அதிலே அம்பியின் முழு பேர் அம்பிகாபுரம் என்று கண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அம்பிகாபதீஸ்வரர் என்றே பெயர். கம்பருடைய பிள்ளையின் பெயரும் அம்பிகாபதிதான். கம்பர் நம்மாழ்வாரை பற்றி சடகோபரந்தாதி பாடிய வைஷ்ணவராய் இருந்த போதிலும் சைவ வைஷ்ணவ சமரச மனோபாவம் உள்ளவராக பிள்ளைக்கு ஈஸ்வரன் பெயரை வைத்திருக்கிறார். கம்பரின் காலம் கிட்டத்தட்ட அம்பி கிராமம் மடத்துக்கு சாசனமாக்கப்பட்ட அதே காலம்தான் என்பதையும், அவர் பகவத் பாதாளை அனுசரிப்போருக்கு உரிய சைவ வைஷ்ணவ அபேத நோக்கு பெற்றிருந்ததையும் பார்த்தோமானால் அவர் அம்பி கிராமத்தின் மூலம் நம்முடைய காஞ்சி மடத்தோடேயே சம்பந்தப்பட்டு கூட இருக்கலாம் என்று பெருமை கொள்ள நியாயம் இருக்கவே செய்கிறது. தத்துவ ரீதியில் கூட அவர் நம்முடைய ஆச்சாரியாளின் சித்தாந்தத்தை நன்றாக ஆதரித்து இராமாயணத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், மாயையினால் பிரம்மமேதான் உலகம் போல தோன்றுகிறது, இருட்டினால் ஒரு பழுதை பாம்பாக தெரிகிற மாதிரி. விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு ஓடி போகிறார் போல் ஞான விளக்கிலே மாயை இருள் ஓடிவிடும். வெளிச்சத்திலே வெறும் கல்பிதமான பாம்பு தோற்றம் அதற்கு ஆதாரமான பழுதையிலே ஒடுங்கி பழுதை மட்டுமே உண்மை பொருளாய் நிற்கிறது. இப்படித்தான் ஞான பிரகாசத்திலே உலக தோற்றம் என்ற பஞ்சபூத விஸ்தாரமும் கல்பனை வஸ்துவாக ஆதார சத்தியத்தில் ஒடுங்கி அந்த மெய்ப்பொருள் மாத்திரமே மிஞ்சும் என்று ஆச்சாரியாள் விளக்கியிருக்கிறார். இந்த கருத்தை இதே உபமானத்தினால் கம்பரும் சொல்லி அதை அந்த மறைமுடிவான மெய்ப்பொருள்தான் ராமன் என்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவண பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதவரை கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கிருதியாவார். இப்படி பரம அத்வைதம் பேசும் கம்பரோடு நம் மடம் நிச்சயம் பந்துத்வம் கொண்டாடலாம். அம்பிகாபதி கதையால் இன்னொரு தமிழ் பாட்டியும் நமக்கு உறவாகிறாள். அவன் பிரேமை கொண்ட அவனிடம் பிரேமை கொண்ட சோழ ராஜகுமாரிதான். அவனுடைய ஒரு கவிதைக்கு அவள் பாட்டுடை தலைவி ஆனதால் பாட்டி ஆகிறாள். அந்த பாட்டுதான் அவனை ராஜாவின் சிரசாக்கினைக்கு ஆளாக்கி அவனுடைய உயிரையே குடித்தது. உடனே அவளும் பிராணத்யாகம் செய்துவிட்டாள் என்று கதை.